நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கணவரை கொலை செய்ய கள்ளக்காதலுடன் திட்டம் போட்டு கொடுத்த மனைவியை செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திரா மாநிலத்தில் கடப்பாவில் தான் இச்சம்பவம் நடந்துள்ளது. சிவா என்பவருக்கும் அருணா என்ற பெண்ணுக்கும் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னர் திருமணம் நடந்தது. திருமணத்துக்கு முன்னரே சாய் சுபாஷ் என்ற இளைஞருடன் தொடர்பில் இருந்த அருணா திருமணத்துக்கு பின்னரும் அதை தொடர்ந்துள்ளார். இந்த நிலையில் அருணாவின் கள்ளக்காதல் விவகாரம் சிவாவுக்கும் தெரிய வந்த நிலையில் மனைவியை கண்டித்துள்ளார். இதையடுத்து கணவரை சுபாஷுடன் சேர்ந்து கொல்ல முடிவெடுத்த அருணா அதற்கான திட்டத்தை சொல்லிக் கொடுத்துள்ளார். அதன்படி சிவாவை சுபாஷ் மது அருந்து அழைத்து சென்றுள்ளார். சுபாஷிடம் அவரின் நண்பர்களான வெங்கட்ராமன் மற்றும் ஸ்ரீனுவும் உடன் சென்றுள்ளனர். மது அருந்திய பின்னர் போதை தலைக்கேறிய நிலையில் இருந்த சிவாவை மூவரும் சேர்ந்து கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளனர். பின்னர் சடலத்தை அங்குள்ள காட்டுப்பகுதியில் வீசி சென்றுள்ளனர். இதனிடையில் சிவாவை காணவில்லை என அவர் குடும்பத்தினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அவர்களுடன் ஒன்றும் தெரியாத போல அருணாவும் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து போலீசார் விசாரணை நடத்தும் பொழுது அருணா மீது சந்தேகம் ஏற்பட்டு அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதில் உண்மைகளை அனைத்தையும் ஒப்புக்கொண்டார். இதையடுத்து அருணா மற்றும் சுபாஷை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.